நாகை மாவட்டத்தில் காயிதே மில்லத் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிரச்சாரத்தை தொடங்கி அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 100 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு உணவு தானியம் உற்பத்தி செய்து மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநிலம் முழுவதும் 9,300 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டம் தொடர்பாக ஆந்திரா தெலுங்கானா அரசுகள் தமிழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பேசிய முதல்வர், தமிழகத்தில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை பொருட்கள் மக்களுக்கு வீடு தேடி சென்று விநியோகிக்கப்படும் என்றார். மேலும் வேதாரண்யத்தில் 6,000 கோடி ரூபாய் செலவில் மெகா உணவு பூங்கா அமைப்பதுடன் தலைஞாயிறு தனி தாலுகாவாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் உப்பு சத்தியாகிரக தியாகி சர்தார் வேதாரத்தினத்திற்கு முழு உருவ வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் அவரி திடலில் பரிப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாகை மாவட்டத்தில் காயிதே மில்லத் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என்றார். நாகையில் 364 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், மேலும் மீனவர்கள் கடனுதவி பெற ஏதுவாக தனியாக கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். இதேபோல நாகூர் தர்கா குளம் மேம்படுத்தப்படும் திட்டம் 4 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் முதல்வர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.